இருக்கிறதெல்லாம் தான் போட்டேன். ஒரு 100 ரூபாய் அந்த கடன் கூட. என்னடா இது, 50 ரூபாய் கொடுத்து 100 ரூபாய்க்கு எழுதி வந்தவங்க தேவை. எதுக்கு என்ன எழுதி வாங்கிக்கிறது? காயத்து மேல இருக்க நம்பிக்கை மேல இல்லையா? டேய், மனுஷன் மேல நம்பிக்கை குறைஞ்ச பிறகுதான்டா காகிதத்தை உண்டாக்க நான் இடியாச்சு. வாங்க எழுதி. அதெல்லாம் பண்ணாது. நீ போறா, நீ நிக்கிற. அண்ணே, ஒரு 2 ஆட்டம் கடன் போடு. என்னடா பிச்சைக்கார பிள்ளை, ஆரம்பத்திலே கடன் கடன்னு நம்ம ஒத்துல வர. ஏன்னா இதுல தயவு காமிக்க கூடாதா? ஆற சோது, அது என்ன தயவு? நல்லா வாங்கடா உருப்பான் இந்த நாட்டுல. எனக்கு தெரியாதா, செத்த உடனே சுடுகாட்டுல 2 பசங்க மீட்டிங் பேசுவான், ஒரு நாள் பேப்பர்ல வருந்துக்கிறோம்னு எழுதுவான். காத்திருந்தா ஆடு, இல்லன்னா ஓடு. எடு படத்தை, அவ்வளவுதான். அங்க பாருங்க, உங்க ஆள் வருது. பொழுது போறதே தெரியாது. வெயில் ரொம்ப அடிக்குது. வெயில் அடிச்சாதான் பேசுறதா எனக்கு பிடிக்கும். நிலையில பேசுறாங்களே, நிலவுல பேசுறாங்களே, அதெல்லாம் என்ன பழகி சாப்பிட்ட மாதிரி இருக்கும். வெயில்லாம் சூடு சுறுசுறுப்பு சும்மா ஜம் 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 இருக்கும். ஆமா, சாயந்தரம் தோட்டத்துக்கு வரையா? பரீட்சையில பாஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம கல்யாணம். அப்ப பரீட்சையில ஃபெயில் ஆயிட்டா என் கல்யாணம் ஃபெயில் ஆயிடுமா? அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பிட்டேன். உடம்ப ஜாக்கிரதையா பாத்துக்கோங்க. உடம்புல என்ன பிரியா, என்ன பிரியா? ஏதுடா தம்பி இவ்வளவு பணம்? தண்ட சோத்துறாங்க, குண்டு போட்டு வாடா, சோம்பேறி பல அப்படிலாம் திட்டு தெரிஞ்சது இல்ல. பணம் வந்து உடனே ஏதுடா பணம்? உழைக்கிறேன், வந்து குவியுது. தம்பி இவ்வளவு என்னடா பண்ண போற? உப்பு புளி மிளகாய் வாங்கி போட சொல்றீங்க, அது உருப்படாத பய செய்வான். குடும்பத்துக்கு நீ ஒரு காரணம் கொடுக்க வேண்டாம். ஆமாடா, உன் தங்கச்சி காது கழுத்தெல்லாம் மூலியா இருக்கா. ஏதாவது நகை நட்டு வாங்கி போடு. யாராவது பார்க்க வந்தா பார்வையா இருக்க வேணாமா? சும்மா ஃபாதர், அது குருட்டு பொண்ணு, அதுக்கு போய் நகை நட்டு போட்டுக்கிட்டு எவனாவது கைட்டுக்கிட்டு போட்டாலும் அதுக்கு ஒண்ணும் தெரியாது. நீ போ. இந்தாங்க இவங்கிட்ட கேட்க வந்தவன், நீங்க வாங்க. கேட்க சொன்னது நான் இருக்கும்போது. அண்ணா, எனக்கு பெரும்ப அர்ஜென்ட், ஒரு 100 ரூபாய் வேணும். என்னடா டே, தங்கச்சிக்கே இல்லைன்னு நீ 100 ரூபாய் கேக்குற? அண்ணன் ஒரு 50 ரூபாய் கொடுனே. ஐயோ, என்ன இங்கே வந்துட்டீங்க? என்ன அநியாயம்? அதை தவிர வேற என்ன தெரியும்? உலகத்தை சொல்றேன், உங்களை சொல்லல. இப்படி வெளியே நின்னு பேசிட்டு இருந்தா யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? அறைக்குள்ள போய் பேசுவோமா? அப்பா வந்துட்டாருன்னா அவரை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். நீ வெளியே இருந்துகிட்ட அட்ஜஸ்ட் பண்ண. உங்க அப்பா எங்க போயிருக்காரு? சித்தப்பாவுக்கு பரீட்சைக்கு பணம் கட்டணும். எவ்வளவு ரூபா? 200 ரூபா. பேங்குக்கு போயிருக்காரு? கடன் வாங்கத்தான் போயிருக்காரு. இந்த காலத்துல போன உடனே 200 ரூபா கடன் கொடுக்கறவன் இருக்கிறான்டா? எல்லாம் கடன்கார பயலுக. ஏன்டா நாய் மாதிரி பாக்குற? போட. இப்ப நீங்க போக போறீங்களா இல்லையா? என்ன, நான் என்ன விஷயத்துக்கு வந்திருக்கேன்னு தெரியாம என்ன போ போன்னு சொன்னா என்ன அர்த்தம் நினைச்சுக்கிட்டேன்? ரொம்ப சீரியஸான விஷயம், உனக்கு தெரியாம பேசுறேன். வீட்டுல என்னடா சொல்ல? 500 ரூபா பணம் வந்துச்சு. தினம் தான் பணம் வந்துகிட்டே இருக்கடா. கல்யாண விஷயம் என்னடா? ஞாயிற்றுக்கிழமை 4:30 முகூர்த்தம் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க.
பொண்ணு யாரு? பொண்ணை பத்தி கேட்க வேண்டியதுல, பொண்ணுக்கு எக்கச்சக்கமான சொத்து. ஆமா, கார் வாங்கி தர்றேன்றான், ஒரு ஸ்டீம் லான்ச் வாங்கி தர்றேன்றான், என்னென்னமோ வாங்கி தர்றேன்றான். வண்டலூர்ல இருந்து தாம்பரம் வரைக்கும் உள்ள நிலத்தை உன் மேல எழுதி வைக்கிறேன். ரொம்ப நல்லதான் இருக்கு. என் கதி என்ன? அவரு உன் கதி தான் அதோ கதி ஆயிடக்கூடாதுன்றதுக்காக தான் அங்கிருந்து ஓடியாந்து இங்க நின்னுகிட்டு பேசுறேன். நீ என்ன போ போன்ற மனசு கேக்குதா? வா உள்ள போய் பேசுவோம். வாசமா பேசுங்க. போய் யார் பேசுறது? போட வழியா, போட வழியா, போட போட. எம் வீட்டுல புகுந்து எம் பண்ணுகிட்டு ஒருத்தன் பேசுறான். உங்க தம்பிக்கு பரீட்சை கட்டுறதுக்கு 200 ரூபாய் கடை வாங்கத்தான போனீங்க? அந்த விஷயத்தை கேள்விப்பட்டு மனசு கதர்னாயா கலங்கினா? 200 ரூபாய் இல்லாத கொடுமையினால ஒருத்தன் பிஏ படிக்க முடியாம போறதா அப்படின்னு என்னத்தையோ பண்ணி பணம் கொண்டு வந்திருக்காயா வெட்டு? என்ன வலுவில தர்மம் பண்ண வந்தால அவனை வாழ மரத்தை வெட்டுற மாதிரி வெட்டு. வெட்டு வெட்டியா? நம்ம காதல் தெய்வீக காதல். படிக்கிறவங்களுக்கு அது பணத்தை கொடுப்பானு கொண்டா நீ கை வைக்காத. கல்யாணம் புரியாது உனக்கு. கல்வி வளரட்டும், காதல் வளரட்டும். வச்சுக்கய்யா வச்சுக்கோ. பிஏவா படிக்க வைக்கிற? எம்ஏ வரைக்கும் ஹெல்ப் பண்றேன், பயப்படாத. நான்லாம் பொம்பளை பார்த்துட்டு நீ இழிக்கிற பச்சை பயன்னு நினைச்சுக்காத. என்ன லட்சக்கணக்கான பொண்ணுங்க என்ன பார்த்து சிக்னல் அடிக்குது, திரும்பி கூட பார்த்தது இல்ல. பத்திரப்பாடு. ரொம்ப நன்றிங்க. என்னடா பாக்கெட்ல இருக்கிறதெல்லாம் தூக்கி அவங்கிட்ட கொடுத்துட்டு? தர்மம் தலகாக்கம். நான் இந்த ஐடியா பண்ணாட்டா அவன் வந்த வேகத்துக்கு உன் தலையை கட் பண்ணிருப்பான். என்ன ஊரெல்லாம் நீங்க ஏன் சார் என்ன தேடுறீங்க? சாப்பாட்டு நேரத்துக்கு வீட்டுல இருப்பேன், மற்ற நேரம் ஆபீஸ் நமக்கு இங்கதான் வேலை. வேற என்ன அதுக்குண்டு? நீங்க இங்கேயே வந்து பாருங்க. சரிங்க. சாப்பாடு அன்புள்ள அத்தானுக்கு நீங்க சொன்னபடி பணம் அனுப்பியிருக்கிறேன். எப்ப வருவீங்கன்றத உடனே லெட்டர் எழுதுங்க. இப்படிக்கு மல்லிகா பைத்தியக்காரி வரணும். வேலை இல்லை இல்லை எனக்கு. ஆடுங்கடா. என்ன உங்களுக்கு எங்கிருந்துன்னா அடிக்கடி பணம் வருது, அந்த பிசினஸை கொஞ்சம் கை காமிச்சு விட்டீங்களா? நான் பொழைச்சிக்கும் பாரு. பிசினஸ்லயாடா வரும் பணம்? இதுக்கெல்லாம் மொகராசி வேணும்டா. போடுங்க. மாமா
பேசினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படி ஓடலாமாடி பார்வையினால் ஒத்துறவாய் பேசிவிட்டு எட்டி எட்டி இப்படியும் ஓடலாமா கையை தொட்டு பேச மட்டும் தடை போடலாமா ஏமா 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 பாடி நீங்க மட்டும் எங்கள் எங்கி தாக்கலாமா உள்ள நிலை தெரிஞ்சும் இந்த கேள்வி கேட்கலாமா ஏமா 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 வாழ்வு கிடைக்க போகுது இந்த குருவி வாழ்வுக்காக என் வாழ்வை நாசம் படிக்க சொல்றேன்
என்னடா நாசா, அஞ்சலுக்கு என்னடா குறைச்சல? அப்பால் ஒரு வண்டிக்காரன் மக, அவளைதான் கட்டதா? ஏண்டா வண்டிக்கார பொண்ணுன்னு உனக்கு தெரியும் இல்ல? நல்லா தெரியும். தெரிஞ்சிருந்த அவளை இழுத்துக்கிட்ட தோப்பு தங்கனா ஏத்துறேன். அதுக்கு 1000 ரீசன் இருக்கும், அதெல்லாம் நீ கேட்காதே. கல்யாணம் வேற. ஏண்டா இது பேச்சா இது? ஏண்டா ராஜா, டேய் போடி போடியா கொட்டி கொடுத்தாலும் நம்ம பொண்ணுக்கு ஒரு பிஏ படிச்ச மாப்பிள்ளையை கொண்டு வர முடியுமா? நல்லா யோசனை பண்ணி பாரு. ஆமாண்டா ராஜா, கொஞ்சம் யோசனை பண்ணிடா. உன் கால விழறண்டா, இந்த குடும்பத்துக்கு நீ செய்யற பெரிய உபகாரம்டா. கல்யாணம் அப்படின்ற பேச்சு இந்த வீட்டுல யாரா பேசுனா பொண்ணு போடுவா சொல்லி வச்சுட்டேன். பேசக்கூடாதா? பேசக்கூடாது. ஆமாண்டா, எனக்கு கல்யாணங்கிற வார்த்தையை விட இவங்க சொல்றது எவ்வளவோ மேல இருக்கு. அந்த புண்ணியத்தை நீயே கட்டிக்கன்னா எனக்கு கொன்னிடு, கொன்னிடுண்ணா. இந்த பொண்ணை கட்டி போடுறதுனால நமக்கு என்ன லாஸ்? நோ லாஸ். ஃபாதர், மொழாடிக்க சொல்லு கட்டி போடுறேன்.